Hi hello friends, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரிக்கல் கன்சல்ட் எப்படி பார்க்கலாம்ங்கறத பார்க்கலாம். வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பைப் கன்சல்ட் எப்படி பண்ணனும்ங்கறத நான் இப்போ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு பாத்துறேன். இது ஃப்ரண்ட்ல உள்ள ஒரு சின்ன போர்டிகோ மாதிரி பழைய வீடு தான் இடிச்சிட்டு கட்டிருக்காங்க. அதனால கொஞ்சம் பெரிய இதா இருக்கும். கீழ எல்லாம் பழைய சுவர் தான், மேல மட்டும் தான் இடிச்சிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல சும்மா ஒரு சீட் போட்டு இறக்குற மாதிரி, அதல ஒரு 3 பாயிண்ட் கீழ ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். இதான் சீட் போட்டு இறக்குற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னி சீட் போட்ட பிறகு ஃபேனுக்கு எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். அங்க ஒரு போர்டு. அப்புறம் இப்போ நம்ம நேரா அப்படியே ஹாலுக்குள்ள போவோம். ஹாலுக்குள்ள எங்கங்க என்னென்ன இது வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ நேரா இப்படி ஹாலுக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்ச உடனே சுவிட்ச் போர்டு ஒன்னு, லைட்டிங் பாயிண்ட் குரிய சுவிட்ச் போர்டு எல்லாமே இதல வந்துரும். அதே மேல பைப்பு ஃபேன் பாக்ஸ்ல இருந்து இறங்கும். அத நம்ம அதுக்கு நேரா வெட்டி இருக்கோம். அப்புறம் லெஃப்ட் சைடு இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லா டிவி பாக்ஸ். மேல ஒரு சின்ன போர்டு போட்டு கீழ மொத்தம் 3 பைப் இறங்குற மாதிரி, அதல ஒரு டிவி பாக்ஸ். அந்த டிவி பாக்ஸ் மேல அந்த போர்டுலயே இந்த இதையும் சாயின்ட்டா காலுக்கு சர்க்யூட் எடுக்கிறதுக்கு பைப்புக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஹோம் தியேட்டர் பைப்பு. வீட்ல 4 சைடும் ஒரு ஹோம் தியேட்டர் உண்டு. அது போக எஸ்டா இதுல ஒரு இது, ஏனா ஹால்ல 2 ஃபேன், ஒரு ஃபேனுக்குரிய இதுங்க. அது போக டிவிக்கு உரிய கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே அதல வந்துரும். டிவில உள்ள 3 சாக்கெட் இதல வரும், சுவிட்ச் அங்க வந்துரும், சாக்கெட் எல்லாமே இதல வந்துரும். மேலே கேபிள், அப்புறம் ஹோம் தியேட்டருக்குரியது எல்லாம் மேலயே வந்துரும். இது ஹோம் தியேட்டருக்குரிய போர்டு பாத்தீங்கன்னா தெரியும். நேராக்கி இங்க ஒரு 6 மாடல் வச்சிருக்கோம், 6 மாடல். அப்புறம் இது ஹோம் தியேட்டர். அது போக ஒரு லைட்டிங் பாயிண்ட். மொத்தம் ஹால்ல மட்டுமே 4 லைட், ஒரு 2 டிப்பு 2 வோல்ட் கேட்டிருக்காங்க. அப்படியே நம்ம 2 பெட்ரூம் உண்டு. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் போலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இப்போ பாத்தீங்கன்னா நேரா உள்ள நுழைஞ்ச உடனே ரைட் சைடு, அதுலயும் ரைட் சைடு கதவுக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா லைட் கண்ட்ரோல் போர்டு. மேல பைப் இறங்கிச்சு, அத உடைச்சி லாப்டாப் உடைச்சி ஒரு 12 மாடல் போர்டு ஒன்னு வச்சிருக்கோம். ஏனா 2 2வே வரும். அது போக டிம்மர் 2 மாடல் டிம்மர். அது போக மொத்தம் 3 லைட்டிங் பாயிண்ட். ஃபுட் லாம்ப் கீழே கொடுத்துருவோம். ஃபுட் லாம்ப் எங்கே கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடச்சி கேட்டுக்கலாம். ஆக்சுவலாக அவங்க மேலேயும் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்யூட் பைப்பு. 2 பைப்பு வருதுல்ல, அதில் ஒன்று சர்க்யூட் பைப்பு நேராக டிவி பாக்ஸ்லேருந்து இங்கே வர்றது. அதிலேருந்து சென்டர் எடுத்து ஒரு பாயிண்ட்டு. மேலே இந்த சைடு ஏசிக்கு, ரைட் சைடு ஏசிக்கு, ரைட் சைடு ப்ளக்கு. அப்படியே நேராக கீழே வந்து கீழே சுவிட்ச் இருக்கும். 32 ஆம்ஸ் டிபி சுவிட்ச் ஒன்று போட்டு வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். அது போக இது 2-வே சுவிட்ச் போர்டுன்னு சொல்லலாம். வெளியேயும் ஒரு பாயிண்ட் அப்படி போயிடும். பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி வெளியே ஒரு ஓட்டை போட்டுருந்தா வெளியே ஒரு பாயிண்ட். அப்புறம் அந்த 2 லைட் பாயிண்ட், 2 லைட்டு, ஒரு 2 டியூப்பு, ஒரு ஹோல்டர், கீழே ஒரு நைட் லேம்பு 1. அப்புறம் நேராக இங்கே வந்தீங்கன்னா பாத்ரூம்க்குரிய போர்டு. அது பாத்ரூம் கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே இதில் வந்துடும். உள்ள ஒரு ஹீட்ரு, பாத்ரூம்குள்ளே ஹீட்ரு. அப்புறம் ஒரு லைட் பாயிண்ட்டு. அப்புறம் அந்த பாத்ரூம் முன்னாடி இது வாஷிங் மிஷின் வச்சுருக்க ரூமாக இருக்குது. அதனால் வாஷிங் மிஷின் போர்டு ஒன்று இருக்குது. அதுக்குரிய லைட் எல்லாமே அந்த பாத்ரூம் போர்ட்லேயே வந்துடும். பாத்ரூமுக்கு சர்க்யூட்டு இந்த வழியாக தான் போகும். அங்கே டிவி பாக்ஸ்லேருந்து வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் பாத்ரூம் வழியாக நம்ம இழுத்துக்கலாம். ஏசி எதனா ஹீட்டருக்கு தனியாக சர்க்யூட் இழுக்கணுங்கிற காணி பைப் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் லைட்டு கேட்டிருக்காங்க. வாஷ் பேஷன் வச்சுருக்கு. வாஷ் பேஷனுக்கு நேராக மிரர் லைட் கேட்டிருக்காங்க. அது லெஃப்ட் சைடு ஒரு எக்ஸாஸ் ஃபேனு. இந்த பிவிசி டோர்லேயே எக்ஸாஸ் ஃபேன் வரும் பார்த்துருங்க. அந்த இதான் டோர் போடுறாங்க. அதனால நம்ம எக்ஸாஸ்க்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது அது போக இது வேறுனா வாஷ் பேஷன் மிரர் லைட்டுக்குரியது. அதில் ஒரு ஹோல்டர் மாட்டி நம்ம வாஷ் பேஷனில் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஹோல்டர் மாட்டி இது பண்ணிக்கலாம். ஒரு 4 மாடல் போர்டு ஒன்று வச்சுருப்போம். ஏன்னா ட்ரிம் பண்ணுறது எதுனாலும் அதில் பண்ணிக்கலாம். இது ஹீட்ருக்கு சுவிட்ச் பிளக்கு. சுவிட்சு நம்ம அந்த இதுலேயே வந்துடும், லைட்டிங் கண்ட்ரோல் போர்ட்லேயே வந்துடும். அடுத்த 2வது பெட்ரூம் பார்க்கலாம். 2வது பெட்ரூம்க்குலேயும் நேராக பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு 12 மாடல் போர்டு ஒன்று வச்சுருக்கோம். மேலேருந்து இறக்கி, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய பெட்ரூம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்பாங்க, பெரிய பெட்ரூம் தான். அதுலேயும் 12 மாடல் போர்டு வச்சுருக்கோம். 2 லைட்டிங் பாயிண்ட், இங்கே ஒரு லைட் பாயிண்ட், அப்புறம் ரைட்டில் ஒரு லைட் பாயிண்ட். ஏசிக்கும் அதேமாதிரி ரைட்டு எடுத்துருக்கோம். இங்கே ஏசிக்கும் கீழேயும் அதேமாதிரி. ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்ன பார்த்தோமோ அதே தான் இந்த பெட்ரூம்லேயும் உண்டு. அது போக வெளி லைட்டு ஒன்று. மொத்தம் வெளி லைட்டெல்லாம் ஹாலுக்கு போயிடும். இது உள்ளே இருக்கிற லைட்டு மட்டும் தான் இங்கே வரும் பார்த்துருங்க. இங்கே ஃபேன் மொத்தம் 2 ஃபேனு. ஒரு ஃபேனு நம்ம உள்ளே நுழைஞ்சோடனே இன்னொன்று அங்கே பெட்டுக்கு நேராக இருக்கும். இந்த சைடு 2 லைட் பாயிண்ட்டு. அது போக கம்ப்யூட்டர் போர்டு ஒன்று கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் போர்டு நேராக கீழே, அது கம்ப்யூட்டர் போர்டு தரையிலேருந்து ஒரு 3 அடி ஹைட் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் பார்த்துருங்க. அதுலேயும் ஒரு 12 மாடல் வச்சுருக்கோம். இங்கேருந்து ஒரு பின்னாடி ஓட்டை போட்டிருக்கோம், அது இன்னும் வெட்டலை. வெட்டும்போது உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இங்கேயும் இது தனியாக பைப்பு சர்க்கியூட் போட்டிருக்கோம். இங்கேருந்து நேராக டிபாக்ஸ் தனியாக போயிடும். அப்படியே அடுத்தது போனீங்கன்னா கிச்சன் வரும். நீங்கள் வீடியோலாம் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். சரியா? அப்படியே ஷேர் பண்ண முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள், ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இங்கே கிச்சன் வந்தாச்சு. கிச்சனில் ஃபேன் பாக்ஸ்லேருந்து இறங்குறத ரெண்டாக பிரிச்சுக்கும். இதில் ஒரு போர்டு வரும்னு இருக்காங்க. ஏன்னா இதில் ஒரு கபோர்டு கட்டணுன்னா அதில் செவுறு கட்டின பிறகு அதில் ஒரு போர்டு உடச்சி வைக்கணும். அதுக்கு பெண்டு நீட்டி விட்ருக்கோம். இந்த சைடு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 3 மாடல். ஆனால் அந்த நேராக கிச்சன் அடுப்புக்கு மேலே தான் சர்க்கியூட் பைப் வருது. அதுலேருந்து எடுத்துக்கலாம், இதுலேருந்து எடுத்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உடச்சி பைப் போட்டிருக்கோம். இது 3 மாடல் ஃப்ரிட்ஜுக்கு. இந்த ரெண்டும் கிச்சன் மேடை. கிச்சன் மேடையும் நீங்கள் அதிகமாக தூக்கி வைக்க வேண்டாம். கிச்சன் மேடை அதில் வந்து ஒரு 2 அடி ஹைட்டில் வச்சா போதும். ஏன்னா மிக்சி, கிரைண்டரு, அப்புறம் கரண்ட் அடுப்பு எதுவும் யூஸ் பண்ணுறா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த கிச்சன் மேடைன்ட்டு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு 2 அடி ஹைட்டு நீங்கள் தூக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இது நேராக ஆர்ஓ. ஆர்ஓக்கு பார்த்திங்கன்னா இந்த நேராக சிங்கு தொட்டிக்கு நேராக வச்சுருந்தோம். அப்புறம் சிங்கு தொட்டிக்கு நேராக பாத்திரம் விளக்கிற ஸ்டாண்டு மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நவுட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நவுட்டி வச்சுருக்கோம். அது ஆர்ஓ. அதில் ஒரு லைட் பாயிண்ட்டு, மொத்தம் 3 லைட்டிங் பாயிண்ட்டு. ஒரு டீப்பு, ஒரு ஹோல்ட்ரு, அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல்ட்ரு. அப்படியே இந்த சைடு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதுக்கு நான் உடைக்க ஆரம்பிக்கல, உடைக்கும்போது சேர்த்து ஒரு வீடியோ போடுறேன். கிச்சன்லேருந்து நேராக எடுத்துருக்கோம். இங்கே ஒரு 2 மாடல் ஒன்று வரும். இதில் பாத்ரூம்க்குரிய போர்டு வரும். ஃபுல்லாக வீடியோ எதுவும் பாருங்கள். எதுவும் இதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன்.